கடந்த சட்டமன்ற தேர்தலில் 520 வாக்குறுதிகளை கொடுத்து விடியாத்திமுகவினர் மக்களை ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணிக்கு கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் சிங்கே ஜி ராமச்சந்திரன், பொள்ளாச்சி மக்களவை வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் நீலகிரி மக்களவை வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக சார்பில் கோவை பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றியை அடைவார்கள் என உறுதிபட தெரிவித்தார். மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கடந்த 3 ஆண்டுகளாக விடியாதிமுக அரசு மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை எனவும், குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக. அது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசலை விலை பொறுத்த அளவுக்கு திமுக பேசவே கூடாது. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலை. 520 வாக்குறுதிகள் தந்தாங்க, அதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். கேட்டியில் எந்த வாக்குறுதியும் இந்த 3 ஆண்டுகள் நிறைவேற்றலை. இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்எஸ்எம் ஆனந்தன், எம்எல்ஏக்கள் அம்மன் கே அர்ஜுனன், பிஆர்ஜி அருண்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், கேஆர் ஜெயராம், அமுல் கந்தசாமி, சூலூர் கந்தசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.